வணக்கம், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்வீட் போண்டா செய்ய போகிறோம். டீ போடுற டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி இனிப்பு போண்டா போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சூப்பரான போண்டா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சுகர், உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் எப்போவுமே தோசை மாவு இருக்கும் இல்லையா, அது வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் புளித்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப புளித்த மாவு எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூனும், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் போண்டா செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வீட்டில் டக்குன்னு நினச்ச டைமில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அழகாக அப்படி கையில் எடுத்து போட வரணும், போண்டா போட வரணும். அந்த மாதிரி கையில் போட உங்களுக்கு வரலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கரண்டியில் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா, அது 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா போண்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பலாகவும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் நல்லா நம்ம சூடு பண்ணிக்கலாம். கையில் பக்கத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி தொட்டு தொட்டு மாவு எடுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக எண்ணெய்க்குள்ளே போட வரும். நீங்கள் எந்த ஷேப்பில் போட்டாலுமே அந்த போண்டா பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக நல்லா உப்பி வரும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சு எடுக்கணும். நம்ம மிதமான சூடுலேயே வைங்க. அப்போ தான் உள்ளே வெளியில் எல்லாமே நல்லா குக் ஆகும். பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நவீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ. நலபாகம் வழி நம் அன்பு தொடரட்டும்.